இலங்கை எப்போதும் இல்லாத ஒரு மோசமான பொருளாதார சூழலில் இப்போது உள்ளது. உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையாலும் விலைவாசி உயர்வாலும் நாட்டு மக்கள் ஒருபுறம் தவித்து வருகின்றனர். இன்னொரு பக்கம் வெளிநாடுகளில் இருந்து எந்த அத்தியாவசிய பண்டங்களையும் இறக்குமதி செய்ய முடியாத அளவுக்கு அந்நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மிக மோசமான நிலையில் உள்ளது. இந்நிலையில் தங்கள் நாடு இவ்வளவு மோசமான பொருளாதார நிலையை சந்தித்து வருவது சீனாவால்தான் என அந்நாட்டு அரசியல் தலைவர்கள் உணரத் தொடங்கிவிட்டனர். இப்போது அவர்கள் சீனாவின் ஜி ஜின்பிங்கை வெளிப்படையாக தாக்கி பேசி வருகின்றனர். ஜின்பிங்கின் வஞ்சக திட்டமான கடன் பொறி தந்திரங்களால் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறி இலங்கையின் சட்ட நிபுணரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜயதாச ராஜபக்ச சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு 45 அம்சங்கள் கொண்ட 6 பக்க கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் கூறுகையில், தாங்கள் வலியுறுத்திய சீனாவின் ஒன் பெல்ட் ஒன் ரோட் திட்டத்தை நம்பி அதில் இணைந்தது தவறாக போய்விட்டது. சீனாவின் வெளியுறவு கொள்கை மற்றும் பொருளாதார மூலோபாயத்தை வலுப்படுத்தும் சாக்கில் நீங்கள் கொண்டு வந்த ஒன் பெல்ட் ஒன் ரோட் கொள்கையை அறிமுகப்படுத்தியதில் இருந்து உங்களுடனான எங்கள் நீண்டகால உறவுகள் இப்போது வேறு பாதைக்கு மாறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும், உங்கள் திட்டம் வல்லரசு நாடுகளுடன் மோதும் அதிகார போட்டிகள் நிறைந்தவை. இதை எங்கள் நாட்டில் பயன்படுத்தியதால் உலகில் முதல் பலியான நாடு இலங்கைதான். இதனால் எங்கள் நாட்டு அப்பாவி மக்கள் இப்போது மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் எங்கள் பிராந்தியத்திலும் உலகிலும் நீங்கள் அமைதியை குலைத்து வருகிறீர்கள் என கூறியுள்ளார். ஏற்கனவே மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹம்பன்தோட்டை துறைமுகத்தை உங்களுக்கு நாங்கள் தாரை வார்த்தது போதும். இதனால் எங்கள் நாட்டு கடன்கள்தான் பெருமளவில் உயர்ந்துள்ளது. உங்களால் இப்போது நாட்டு மக்களும் உங்களை நம்பிய ராஜபக்சவும் இப்போது தனித்தனி பாதையில் செல்லும் அளவுக்கு போய்விட்டது. கடந்த 15 வருடங்களில் இலங்கையுடன் நீங்கள் மேற்கொண்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் இலங்கை இனி ஆராயும் என்று கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர், ஊழல் நடவடிக்கைகள் மூலம் நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும். அத்தகைய ஒப்பந்தங்களுக்காக பெறப்பட்ட எந்த ஒரு கடனையும் திருப்பிச் செலுத்த நாங்கள் எந்த பொறுப்பையும் இனி ஏற்க முடியாது. ஏதேனும் மறுசீரமைப்பு தேவை என்றால் எந்த சூழ்நிலையிலும் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து 15 ஆண்டுகளுக்கு மேல் எந்த ஒப்பந்த காலமும் அனுமதிக்கப்படாது என்றும் அந்த கடிதத்தில் கராராக குறிப்பிட்டுள்ளார். சீனாவுக்கு எதிராக இதுபோன்ற எதிர்ப்பு குரல்கள் நாடெங்கும் எழுந்துள்ள நிலையில் இப்போது அங்குள்ள மக்கள் சீனாவால் ஏற்பட்ட துன்பங்கள் குறித்து புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டனர். இந்நிலையில் இந்தியா இப்போது அமைதியாக இலங்கையில் தனது பணிகளை தொடங்கியுள்ளது. சென்ற புதன்கிழமை, அதாவது ஜனவரி 5 திருகோணமலையில் இந்தியாவும் இலங்கையும் இணைந்து அமைக்கவுள்ள எண்ணெய் தொட்டி பண்ணையை கூட்டாக அபிவிருத்தி செய்வதற்கான முடிவை இரு நாடுகளும் அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய உடன்படிக்கையின்படி திருகோணமலை எண்ணெய் கிடங்குகள் பண்ணையின் கூட்டு அபிவிருத்தியில் இந்தியன் ஆயில் துணை நிறுவனமான லங்கா IOCக்கு 49% பங்குகள் வழங்கப்படும். மேலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனத்தின் பங்கு 51% இருக்கும். சீன விரிகுடாவில் அமைந்துள்ள இந்த தொட்டி 2 உலகப் போரின் போது எரிபொருள் நிரப்பும் நிலையமாக ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. இந்த எண்ணெய் பண்ணையில் 12,000 கிலோலிட்டர் கொள்ளளவு கொண்ட 99 சேமிப்பு தொட்டிகள் உள்ளன. தற்போது இந்தியாவின் LIOC நிறுவனம் ஏற்கனவே 15 தொட்டிகளை இயக்குகிறது. ஆனால் ஒப்பந்தத்தின்படி இனி 61 தொட்டிகள் கூட்டாக உருவாக்கப்பட உள்ளது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் புதிதாக ஏற்பட உள்ள இந்த திரிகோணமலை எண்ணெய் பண்ணை திட்டம் 1987 இரு நாடுகளுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட இந்தியா இலங்கை ஒப்பந்தத்துடன் இணைக்கப்பட்ட ஒன்றாகும். என்றாலும் அங்கு உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு வராததால் இந்த திட்டம் நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டு கிடந்தது. கிட்டத்தட்ட 33 கிடப்பில் கிடந்த அந்த திட்டம் மோடி அரசின் ஆர்வம் காரணமாக இப்போது நிறைவேற்றப்பட உள்ளது. சீனா பல வழிகளில் ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை கைப்பற்றியதைப் போல நம் தமிழர் பகுதியான திரிகோணமலை துறைமுகத்தையும் நீண்ட காலமாக குறிவைத்தது. ஆனால் இந்தியாவின் கடும் எதிர்ப்பால் இலங்கை சீனாவின் வற்புறுத்தலுக்கு இணங்கவில்லை. பிரதமர் மோடி 2015 இலங்கை பயணம் மேற்கொண்ட சமயத்தில்தான் இந்த ஒப்பந்தம் குறித்து மீண்டும் பேசப்பட்டது. ஆனால் இலங்கையின் ஆட்சியில் அப்போது அதிக அளவில் சீன விசுவாசிகள் இருந்தனர். இவர்கள் இந்தியா மற்றும் தமிழர் எதிர்ப்பு பின்னணி கொண்டவர்கள். தற்போது இலங்கை சீனாவால் கடுமையாக பாதிக்கப்பட்டதும் இப்போது அங்கு சீனாவுக்கு எதிராக குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளன.
இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்ட இந்தியா இப்போது இலங்கைக்கு பெருமளவில் பொருளாதார சிக்கலில் இருந்து மீள உதவி செய்ய முன்வந்துள்ளது. அதே சமயம் இலங்கையில் சீன தலையீடுகளை குறைக்கவும் இந்தியா இலங்கை இடையே சீரான வளர்ச்சி ஏற்படவும் திரிகோணமலை திட்டம் முக்கிய அம்சமாக இருக்கும். இது மட்டுமின்றி இலங்கையில் குறிப்பாக தமிழர் பகுதிகளை தொழில்நுட்பங்கள் சார்ந்த வளமான பகுதியாக மாற்றவும் இந்தியா உதவும் என கூறப்படுகிறது. இலங்கையில் கடந்த சில நாட்களாக பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்துள்ள நிலையில் அந்நாடு சீனாவுக்கு 6 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாக கடன்பட்டுள்ளது. கடனால் தத்தளிக்கும் அந்த நாட்டுக்கு இனி இந்தியா உதவிகரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் உணவு, மருந்து மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய உதவும் வகையில் 1 பில்லியன் டாலர் மதிப்பில் இலங்கைக்கு உதவ இந்தியா முன்வந்துள்ளது. இதில் பெட்ரோலிய பொருட்களை இலங்கை இறக்குமதி செய்ய உதவும் வகையில் 500 மில்லியன் டாலர்கள் கடன் வழங்கவும் இந்தியா முன்வந்துள்ளது. ஏற்கனவே இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியா இலங்கைக்கு பாதுகாப்பு வழங்குநராக இருப்பதால் இந்தியா எப்போதும் இனி இலங்கைக்கு உறுதியான பொருளாதார மற்றும் இராணுவ ஆதரவை வழங்கும். இந்தியா இதுவரை இலங்கைக்கு 12.64 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை வழங்கியுள்ளது. இலங்கையின் சுகாதார நெருக்கடியை தடுப்பதிலும் இந்தியா இப்போது முன்னோடியாக விளங்குகிறது. இலங்கையில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பை விரிவுபடுத்துவதற்காக அந்நாட்டின் பல்வேறு துறைகளில் இந்திய முதலீடுகளை புதுதில்லி இப்போது எளிமைப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இலங்கை எம்பிக்கள் இப்போது கட்சி பாகுபாடுகள் இல்லாமல் சீன அரசாங்கத்தை வெளிப்படையாக விமர்சித்து வருகின்றனர். அதே சமயம் அவர்கள் சீனாவுக்கு மாற்றாக இந்தியாதான் இங்கு இருக்க வேண்டும், இந்திய முதலீடுகளை வரவேற்க வேண்டும் என பேசி வருவது மாற்றத்தின் காற்று வீச தொடங்கியிருப்பதை உணர்த்துவதாக நிபுணர்கள் கூறியுள்ளனர்.